சமூகம் எடுத்து செயல்பட வேண்டிய மிக முக்கியமான காரியம். உங்கள் கண்களுக்கு முன்னால் தெரியக்கூடிய நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். அல்லாஹ்வின் உதவியை இந்த செயல் கொண்டு வரும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். அல்லது நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதனையை உங்கள் மீது இறக்குவான். அதற்கு பிறகு அல்லாஹுவை நீங்கள் அழைப்பீர்கள், ஆனால் அல்லாஹ் அதற்கு பதில் சொல்ல மாட்டான். என்னை போன்ற பல தாயிகளுடைய நிலைமையை நான் சுருக்கமாக சொல்கிறேன், சமூகத்துடைய பலரின் நிலைமையும் எடுத்து சொல்கிறேன். நன்மையை ஏவக்கூடிய பழக்கம் எம்மில் உண்டு, ஆனால் தீமையை தடுக்கக்கூடிய பழக்கம் எம்மில் இல்லை, குறைந்து வருகிறது. ஷிர்கை தடுக்கக்கூடிய மக்கள் எம்மில் எத்துணை பேர், பிதஅத்தை தடுக்கக்கூடிய மக்கள் எம்மில் எத்துணை பேர், அசிங்கமான மானக்கேடான செயல்களை விட்டு எம்முடைய குடும்பத்தார்களை தடுக்கக்கூடிய ஆண்கள் எத்துணை பேர். 6:30 ஆச்சு, நான் சொன்ன வீட்டில் சைத்தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கான், நடு வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கான். முஸ்லிம் சமூகம் உலகத்திலே சிரமப்படுகிறது, ஆனால் உங்கள் மனைவியும் உங்களுடைய குழந்தைகளும் நீங்களும் சேர்த்து நாடகங்களையும் சினிமாக்களையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி வாழக்கூடிய சமூகத்திற்கு அல்லாஹ்வின் உதவி வேண்டும் என்று கூட நீங்கள் கேட்பீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பாரா? நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். எங்கெல்லாம் தீமை என்று உங்களுடைய கண்களுக்கு தெரிகிறதோ அதை தடுப்பதற்கான முயற்சியை இந்த உலகத்திலே ஏற்படுத்துங்கள், அல்லாஹ் வெற்றியை கொண்டு வருவான். நீதியோடு இந்த உலகம் பயணிப்பதற்கு எந்த முயற்சிகளை எல்லாம் இந்த முஸ்லிம் சமூகத்தால் செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள், அல்லாஹ் அவருடைய வெற்றியை கொண்டு வருவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை பற்றி தான் சொன்னார்கள், ஆம், தோல்விகள் இந்த சமூகம் நுழையும் பொழுது, கண்ணியத்தை இழந்து இந்த சமூகம் வாழக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சமூகம் உருவாகும். بدأ الإسلام غريبا وسيعود غريبا فتوبى للغرباء فتوبى للغرباء இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பமானது. அதே போல் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மீண்டும் திரும்பும், ஆனால் அந்த உறவாக்களுக்கு நற்செய்தி உண்டு, அந்த உறவாக்களுக்கு நற்செய்தி உண்டு. இப்னு தைமியா ரஹிமஹுல்லா விளக்கம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய இந்த ஹதீஸிற்கு, ஆம், வெற்றியில் வாழக்கூடிய சமூகம், கண்ணியத்தில் வாழக்கூடிய சமூகம் மீண்டும் கண்ணியத்தை இழந்து வெற்றியை இழந்து வாழக்கூடிய நிலைமைக்கு மீண்டும் செல்லும். அந்த நேரத்தில் அந்த குரபாக்கள் உருவாகுவார்கள். என் வாலிபர்களை கேளுங்கள், உங்களின் தேவை எதற்கு இருக்கிறது? என் தேவை இதற்கு இருக்கிறது. யார் அந்த குரபாக்கள்? அல்லதீன யுஸ்லிஹூன இதா ஃபஸதன்னாஸ், மக்கள் சீர்கட்டு விட்டால் அவர்களை சீர்திருத்துவார்கள். ஆம், நன்மையை ஏவி தீமையை தடுத்து தன் சமூகத்தை சீர்படுத்துவான். இந்த முஸ்லிம் சமூகத்தின் வாலிபர்களை சீரமைக்க வேண்டிய நேரம் நெருங்கி வருகிறது. நமக்கு எதிரே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சோதனைகளும் நாம் தாங்க முடியாத சோதனைகளும் பிரச்சனைகளும். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம் என்ற பெயர் வைத்தாலே எதிரிகளாக பார்க்கக்கூடிய நிலைமை இந்த உலகத்திலே ஏற்பட்டு வருகிறது. நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எடுத்து வைப்பதற்கு முன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று வாழாத மக்களுடைய உள்ளத்தில் இருந்து இந்த இஸ்லாமின் மீது உள்ள வெறுப்பை நீக்குவது. இந்த முஸ்லிம்களை இந்த உலக சமூகம் பார்க்கக்கூடிய பார்வை ஒரு பயத்தோடு, ஒரு அச்சமற்ற சூழ்நிலையில், முஸ்லிம்களா
இவர்கள் பயங்கரவாதிகளாக இருப்பார்களோ, இவர்கள் தீவிரவாதிகளாக இருப்பார்களோ, இவர்களின் நாட்டுடைய ஒற்றுமையை குலைத்து விடுவார்களோ என்று மீடியாக்களாலும் இந்த முஸ்லிம் சமூகத்தை எதிர்க்க வேண்டும் என்று எதிர்க்க வேண்டும் என்று மட்டும் வாழக்கூடிய சில இயக்கங்களாலும் பரப்பப்படும் சூழ்ச்சி வலையில் பலர் இந்த பூமியில் ஆட்பட்டு விட்டார்கள். இந்த எதிர்ப்பை கலைக்க வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமை எமக்கு உண்டு. அதை நிறைவேற்றுவதற்கு எமக்கு தேவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திலே ஏற்படுத்திய கண்ணியம். கண்ணியம் இங்கே அந்த கண்ணியம் ஒழுக்கத்தோடு, கண்ணியத்தோடு, மரியாதையோடு பார்க்கப்பட்ட இந்த சமூகத்தில் எங்கே அந்த ஒழுக்கம், எங்கே அந்த கண்ணியம், எங்கே அந்த ஒற்றுமை, எங்கே அந்த சகோதரத்துவம்?